ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் EVKS இளங்கோவன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, சந்திப்பு குறித்த விவரங்கள். சிவரஞ்சனி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் EVKS இளங்கோவன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் நேற்று இரவு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது EVKS இளங்கோவன், காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் EVKS இளங்கோவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி, அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கின்றனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு கோரி வாழ்த்து பெறுவதற்காக வந்து தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. திமுகவின் முன்னாள் முக்கிய முன்னணி அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் தற்போது உடனிருக்கின்றனர். EVKS இளங்கோவன் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவரை சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியை ஒதுக்கியதற்கு நன்றி தெரிவித்தும் அதே போல தேர்தலுக்கு ஆதரவு கோரி வாழ்த்து பெறவும் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல மதிமுக, விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களையும் EVKS இளங்கோவன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவு கோரியிருக்கின்றனர். தற்போது இந்த சந்திப்பை முடித்துக் கொண்டு அடுத்ததாக டி நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று அந்த கட்சியின் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோர இருக்கிறார் EVKS இளங்கோவன். காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டால் நன்று என்று முன்பாகவே கூறியிருந்தார். இந்த சூழலில் திமுக தற்போது இடைத்தேர்தலுக்கான பணிகளையும் தீவிரமாக செய்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி இடைத்தேர்தல் பணிகளை எந்த அளவில் முடுக்கிவிட்டுள்ளது? காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போது வேட்பாளரானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் பணிகளையும் பிரச்சாரத்தையும் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் விரைவில் காங்கிரஸ் கட்சியும் அங்கு பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் விரைவில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றனர். அதே போல மக்கள் நீதி மையத்தின் ஆதரவையும் காங்கிரஸ் கட்சி கோர இருக்கிறது. தொலைபேசி மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மக்கள் நீதி மையத்தின் ஆதரவையும் காங்கிரஸ் கட்சி கோர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி தற்போது விரைவில் அங்கு பிரச்சாரத்தையும் துவங்கியிருக்கிறார். அதே போல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய EVKS இளங்கோவனும் தொகுதியில் விரைவில் பிரச்சாரத்தை துவங்குவதற்கான தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தமிழரசு.